Hello friends, welcome to Teja's Little World. நாம இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி ஒரு சின்ன மேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு நமக்கு தேவை என்னன்னா ஒரு ஃப்ரேம் இந்த மாதிரி அப்புறம் ஒரு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் நீடில் இருந்தா நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த ஹேர்பின் ஃப்ளார் செய்யும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்புறம் ரெண்டு உள்ளன் த்ரெட் கலர் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மேட்டுங்கிறதுனால கொஞ்சம் டல் கலர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து என்னென்னா இது நான் ஒன்றுமே பண்ணலை. இந்த ஃப்ரேம் வந்து ஓல்டு ஃப்ரேமு. அந்த ஃப்ரேமில் நான் கொஞ்சம் ஒரு 1.5 சென்டிமீட்டர் விட்டு இங்கே ஆணி அடிச்சிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டருக்கு ஆணி அடித்து வச்சுருக்கேன். இங்கே ஒரு 15 இது இருக்குது. இது ஒன்றும் இல்லை, இந்த பின் தான். ஜஸ்ட் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்துக்கிற மாதிரி வச்சுட்டேன். ஏன்னா லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக. ஸோ அதுதான், நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லுவோம். அதுக்கு தான் இது வந்து பண்ணுறது ரொம்ப சிம்பிள். என்னென்னா நாம் இதை வந்து சுற்றிக்கிட்டே தான் வரணும். ஃபஸ்ட்டு இது வந்து லென்த் வைஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லென்த்தை வந்து மெஷர் பண்ணிவிட்டு இதை ஒரு நீங்கள் ஒரு 50 டைம்ஸ் இதே மாதிரி 50 டைம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லென்த்தும் எடுத்துக்கலாம். அப்படி கஷ்டமாக இருக்குது, பிகாஸ் அது வந்து 2 டைம் நீங்கள் வந்து சுற்றிட்டே வரணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் இங்கே ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்படி ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து இதில் மாட்டிக்கிறோம். மாட்டிட்டு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் வந்து இதில் இப்படியே ஒரு ரவுண்டு, இது வேண்டாம், கவுண்ட் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 14. இது 15 இருக்கு. ஸோ நம்மளுக்கு இதுவும் தேவை தான். ஸோ நம்பர் ஆஃப் கவுண்டிங்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், சுத்திட்டே வாங்க. பாருங்க ஆல்டர்னேட்டா போயிட்டே போயிட்டே இருங்க. அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை, இது சுத்துறது தான். இது போய் இங்க மாட்டிக்கும், அதனாலதான் நான் இந்த பின் போட்டிருக்கேன். ஓகே, உங்களுக்கு வேணும்னா 2 டைம் வேணுங்கிறதுக்காக இதுலேயே நீங்கள் இன்னொரு டைம் இப்படி போயிட்டு வாங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதே மெத்தடில் நான் போயிட்டு வருவேன் ரிவர்ஸில். ஸோ டபுள் த்ரெட்டாக இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ஒன்றும் ஸோ நான் இப்போ லாஸ்ட்டாக இதை வந்து இந்த மாதிரி சுற்றிட்டேன். ஸோ உங்களுக்கு டைட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த த்ரெட்டை வந்து இதில் 2 போட்டுக்கிறேன், 2 போட்டால் ஸோ உங்களுக்கு 4 த்ரெட்டுமே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 த்ரெட்டாக கிடைக்கும். ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும் அதுக்காக தான். இன்னொன்று, இது வந்து இங்கே இருக்கிறதுனால நான் நின்றுட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் ஷேக் ஆகும். இதே நீங்கள் கீழே தரையில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக பண்ணி முடிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இந்த நாட் போட்டுக்கிறேன். நீங்கள் ஓரளவுக்கு லென்த் எடுத்தால் பரவாயில்ல, நீங்கள் மறுபடியும் கூட வந்து அட்டாச் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் இப்போ வந்து இதை எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஆல்டர்னேட்டாக விட போகிறோம். நீங்கள் வந்து இப்படி 2 இதாக கூட பண்ணிக்கலாம். பாருங்க, இது ஃபுல்லாக 4 எடுத்துக்கலாம். நான் 4 எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஒரு டைம் ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் இப்படி எடுக்கிறேன், உள் அடியிலேருந்து இப்படி எடுக்கிறேன். அடுத்தது இது வந்து நீடில் மேலே போயிடும், த்ரெட்டு கீழே போயிடும். ஸோ இப்படி. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லா த்ரெட்டையும் எடுத்துக்கணும், பார்த்துக்குங்க.
சோ இப்படி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு தடவையும் எல்லா த்ரெட்டும் உள்ள போச்சான்னு பாருங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி சோ எல்லா த்ரெட்டும் உள்ள போயிருக்கானு சோ இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்தாச்சு கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் விட்டுக்கோங்க ஏன்னா இது வேணும் அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி இந்த நாலு த்ரெட்டு நாலு நாலு இங்க ரெண்டு தான் இருக்கு ஓகேங்களா இன்னும் ரெண்டு போட்டுக்கலாம் வேணும்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ இங்கே நம்ம ரெண்டு த்ரெட்டு இருக்கும் சுற்றிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே முடிச்சாச்சு நம்ம நம்ம ஃபுல் லென்த்தும் இங்கே எஜ் வரைக்கும் இழுத்து வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து கீழே வந்திருக்கு இல்லையா இப்போ மேலே வரணும் அதாவது இது கீழே இருக்குது இப்போ த்ரெட்டு வந்து மேலே வரணும் இப்போ கீழே போகும் ஸோ ஆல்டர்னேட்டாக நம்ம பண்ணுறோம் இப்போ பாருங்கள் ஸோ என்னோடய பிளேஸ் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லை இந்த வீடியோக்காக இல்லைன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் செய்யலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து டைட் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் இது பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோம்ப் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கோம்பில் நீங்கள் இந்த த்ரெட்டை இப்படி பண்ணிக்கோங்க அப்புறம் இதை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை இழுக்க வேண்டாம் ஜஸ்ட் அப்படியே விடுங்க இது வந்து கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு இப்போ இது ஆப்போசிட்டில் இப்போ இது மேலே இருக்கு இல்லையா த்ரெட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் இவ்வளோ பெரிய மேட் தான் உங்களுக்கு காட்டுறேன் பிகாஸ் டைமுக்காக அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஒன்று ஒன்றா இந்த இது இருக்கு இல்லையா இதுக்கு தான் இதுக்காக தான் நான் வந்து இந்த நீடில் வந்து ஈஸியாக வச்சுருந்தேன் இப்போ நீங்கள் இதை நாட் போட்டுக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு நீங்கள் பெரிய ஃப்ரேம் யூஸ் பண்ணிங்கன்னா
பெரிய மேட் பண்ணிக்கலாம் சோ ரெண்டு நாட் போடுங்க இந்த மாதிரி பாத்தீங்களா இது முடிஞ்சிச்சு இது இங்க இன்னும் இது finish பண்ணனும் அடுத்து இது எடுத்துருங்க கொஞ்சம் நிதானமா பண்ணுங்க ஏன்னா இல்லனா thread போயிடுச்சுனா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இன்னும் கொஞ்சம் பெரிய thread போட்டுந்தீங்கனா இன்னும் ஒரு நாலு லைன் பெருசா வந்திருக்கும் எனக்கு வந்து இது போதும் சோ ரெண்டு knot போட்டுக்கறீங்க அவ்வளவுதான் இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் ஸ்லோவா காட்டுறேன் இங்க பாருங்க இந்த ரெண்டையும் இதுல என்ன ப்ராப்ளம்னா நீங்க கரெக்டா பாத்துக்கணும் ஒண்ணு முன்னாடி ஒண்ணு பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கணும் சேமா இருக்கிற நாட் போட்டீங்கன்னா வந்துடும் அதனால ஒண்ணு முன்னாடி ஒண்ணு பின்னாடி த்ரெட் இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு லாக் ஆகும் ஸோ உங்களுக்கு வந்து டைட் ஆகிட்டே வருது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா பக்கமும் போட போகிறீங்க ஸோ நம்ம இப்போ வந்து இங்கே நாட் ஒவ்வொன்றே போட்டு முடிச்சிட்டோம் அடுத்தது நம்ம இந்த ரெண்டு எட்ஜை மட்டும் நம்ம விட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம இப்போ டை பண்ண போகிறோம் இந்த எட்ஜும் இங்கே ஒரு எட்ஜும் இருக்கு இல்லையா இந்த ரெண்டையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும் ஸோ இந்த எட்ஜை என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த நீடில் நம்ம எடுக்க போகிறோம் கட் பண்ணிட்டு இங்க இருக்கிற த்ரெட்ல நீங்க கட்டிக்கோங்க பின்னாடி அவ்வளவுதான் டைட்டா கட்டிட்டீங்கன்னா ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க என்னன்னா அந்த பிளேஸ்ல வந்து இதுதான் எட்ஜுங்கிறதுனால என்ன ஆகும்னா ஒரு மாதிரி டேர்ன் ஆயிரும் அப்புறம் வந்து அது ஃபினிஷிங் இருக்காது உங்களுக்கு ஸ்கொயரா இருந்தால் தான் வந்து அந்த மேட் ஃபினிஷ் நல்லா இருக்கும் ஸோ இது உங்களுக்கு முடிஞ்சிச்சு வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இதை வந்து இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா இந்த முடிச்ச எட்ஜை நீங்க இப்படி ஏதாவது ஒரு ஹூக் விட்டு இதை அது வழியா சும்மா ஃபினிஷிங்க்கு நீங்கள் விட்டுலாம் ஸோ அது வராது வெளியே அவ்வளோதான் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த எட்ஜ் உள்ளே போயிடும் ஆக்சுவலாக எனக்கு வந்து த்ரெட்டு கரெக்டாக ஆயிடுச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக வச்சிங்கன்னா இன்னும் நீங்கள் இது வழியே இதுக்குள்ளே விட்டுட்டீங்கன்னா இது வெளியவே வரவே வராது நெக்ஸ்ட் இந்த பார்ட் இருக்கு இந்த பார்ட்டையும் அதே மாதிரி தான் நீங்க என்ன பண்ணா இங்க ஏதாவதுல டைப் பண்ணிட்டு அப்படியே உள்ள கொண்டு போயிடுங்க இப்பதான் இதுல டை நான் ரிவர்ஸ்ல கொண்டு போறேன் ஆல்ரெடி இதுல இருக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னா இதுக்குள்ள இந்த ரிவர்ஸ்ல இந்த வழியா இங்க பாருங்க இந்த த்ரெட்டை இந்த வழியா இழுத்து விடுறேன் ஸோ உங்களுக்கு வந்து இதுல வந்து வந்து மாட்டிடுச்சுன்னா உங்களுக்கு த்ரெட் வெளியே வராது அவ்வளவுதான் மாட்டுக்கிறதுனால இப்படி இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பிளேஸ்க்கு கொண்டு போயிருங்க இல்ல கிராஸா கூட கொண்டு போயிருங்க இங்க இங்க எங்கேயாவது கூட கொண்டு வந்துடலாம் நீங்க ஸோ கொண்டு வந்துட்டீங்கன்னா இது பிரிஞ்சு வராது அவ்வளோதான் அப்புறம் என்ன பண்ணுங்க இது இருக்கு இல்லையா இதை கட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க இதில் ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கோங்க அப்புறம் இது வழியா இந்த ரெண்டு த்ரெட்டை மட்டும் எடுத்துக்கோங்க
நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் கட்டிக்க போகிறேங்க. ஸோ இது வரவே வராது. ஸோ இது முடிஞ்சிச்சு, இது பேக் சைடு ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீட் ஒர்க் இருக்கு. இப்போ நீட்டாக ஸ்கொயராக உங்களுக்கு இருக்கணும். இல்லைன்னு நீங்கள் வந்து இந்த பிளேஸில் இழுத்து இழுத்து போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா இது அப்படியே கொஞ்சம் ஒன்று ஒரு பக்கம் சின்னதாகவும் ஒரு பக்கம் பெருசாகவும் மாறிடும். அப்புறம் உங்களுக்கு இது பேக் சைடு தான், இதையும் கட் பண்ணிக்கோங்க. இதுவும் நம்ம இந்த உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரேமில் இந்த மாதிரி ஆனியன்னா எதுவும் இல்லாமல் நெயில்ஸ் இல்லாமல் எப்படி பண்ணலாங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.